ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு விளாக் மாதிரி ஷூட் பண்ண போறோம். அந்த விளாக் வந்து எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், ஒரு வேலையா வந்தோம். அந்த வேலை வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நடக்கல. நடக்காம இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்படியே சுத்தி பார்க்கும்போது ஒரு விளாக் ஷூட் பண்றதுக்கு வந்து கரெக்டான இடமா இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து ஏத்த இடமா இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி பயங்கரமான சீனரிஸா இருக்கு. இந்த இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா, நான் பார்த்துட்டு இருக்க இடம்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன வேலைன்னு வந்து நான் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸாக வந்தேன். இந்த ஏரியா வந்து என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை தாண்டி வந்தேன்னா, இந்த தலி இந்த திருமூர்த்தி மலை சைடு வந்து வந்தேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா முள்ளுப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. இந்த கிராமம் வந்து எதில் பார்த்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹில்ஸ் சைட்லாம் வீடு கட்டியிருப்பாங்க தெரியுமா, இந்த கும்கி படத்துலலாம் வரும் இல்லையா, இந்த ஹில்ஸ்லலாம் அப்படியே பயங்கரமாக வீடு கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு மலை மேலே தான் வீடு கட்டியிருக்காங்க. அந்த மலையெல்லாம் வந்து அந்த சைடு இருக்குது. அதுலேருந்து நான் கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்திருக்கேன். அந்த இடங்கள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அப்படியே பாறை மேலேயே அந்த வீடெல்லாம் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து மூணார் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மாதிரி ஆச்சு. அந்த பாறை உருண்டு வந்து வீட்டு மேலே உருந்து ஒரு 25 பேர் இறந்து போனாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாறையே இருக்குது, ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் பயப்படாமல் பயங்கர ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த காற்று, சுற்றி தென்னந்தோப்பு, எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி இருந்தோம்னா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளால் வந்து இந்த இடத்துல இருக்க முடியலனாலும் இந்த இடத்த வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சு. அதனால் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க விடு. நம்ம இந்த இடத்த தாண்டி தான் போக போகிறோம். இப்போது போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மலை. அதான் இந்த மாதிரி ஃபுல் மலையில் வந்து அதே மாதிரி ஒரு மலையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த மலைக்கு நடுவில் ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வே இருக்குன்னே சொல்லி எங்களுக்கு தெரியல, ஆனால் பார்த்தா ஒரு ரோடு இருக்குது. இந்த மலையில் இருக்க வீட்டெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த செடியெலாம் ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு செடியெலாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயந்தான். இங்கே எங்களையே ரொம்ப விசித்திரமாக தான் போகிற வரவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வாட்டுக்கு என்னடா ஃபோனை பிடிச்சி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கானுங்கட்டு. இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது எனக்கு பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளே வந்து இந்த கிராமத்து சைடில் இருக்கிற நிறைய பேர்த்துக்குமே தெரியும், இந்த மாதிரி பனைமரங்கள்லாம் நிறையா கிடையாது. அது இதுன்னு ஏதோ குண்டு கிண்டெல்லாம் வச்சு வெடிச்சு விட்டுறானுங்க. அதனால் பனைமரம்லாம் நிறையா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பனைமரம் வந்து இருக்குது. இந்த பனைமரம் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நமக்கு தரும். கல், இந்த மாதிரி நிறையா நொங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கலாம். ஆனால் பனைமரத்தை வந்து இந்த பார்க்குறவங்க கிராமத்துவாசிகள் யாராவது இருந்தீங்கன்னா நிறைய வளர்த்து விடுங்க. அதனால் நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி பனைமரத்தை ஒன்று பார்த்துருக்கேன் இந்த ஊருக்குள்ளே. ரொம்ப நல்ல விஷயம். இடத்த பாருங்கள், இந்த பாகுபலி படத்தோட மேக்கிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மேக்கிங்லேயும் இதே மாதிரி ஒரு இடத்த காமிச்சு. பாகுபலி படத்தோட மேக்கிங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மேக்கிங்லேயும் இதே மாதிரி ஒரு இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பொட்டல் காரில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஒரு மலை வந்து இங்கே இருக்குது. இந்த திருப்பதி போகும்போதெல்லாம் தெரியும், இந்த கோயம்புத்தூர் சைட்லேருந்து திருப்பதி போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமும் மலை மாதிரி இருக்கும். இந்த மலையை வெட்டி வச்ச மாதிரி இருக்கும், சைடில் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மலை வந்து இங்கே ஒன்று இருக்குது. இது அப்படியே பயங்கரமாக குடஞ்சி இதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு எதுவும் இந்த கார்பரேட் கம்பெனிலாம் கட்டாமல் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரி ஓகே, அப்படியே போகலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மலை. அந்த மலை மேலே அப்படியே தென்னை மரம்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. இது வந்து பேசிக்காக அந்த கும்கி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மலை மேலே வீடெல்லாம் நிறையா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பேசிக்காக என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்க வீடெலாம் சரிஞ்சிராதான்ற மாதிரி தோணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்க்குறாங்கடா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே க்ரியேட் ஆகலை. அப்படியே பயங்கரமாக நின்றுட்டுருக்கு, பார்க்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது. அது உழுகிற மாதிரிலாம் கிடையாது, அந்தளவுக்கு ஸ்டேபிளாக கட்டி வச்சுருக்காங்க. குச்சி கிச்சிலாம் போட்டு கட்டியிருக்காங்க, ஆனால் பயங்கர க்ரியேட்டிவாக இருக்குது. இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த சைடும் இந்த மலை மேல தான் வீடு கட்டி வச்சிருக்காங்க அந்த ஃபார்மிங் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பயங்கர சூப்பர் நேச்சுரலா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா நம்ம கற்பனையே பண்ணாத அளவுக்கு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க வெரி குட் திங் இத பாருங்க இந்த பாறை எல்லாம் பயங்கரமா குடைஞ்சு வச்சிருக்காங்க பாதியா வெட்டி இங்க போட்டுருக்காங்க ஒரு சில பீசஸ்லாம் அங்க இருக்கு அது மேலயும் வீடு கட்டி இருக்காங்க மலைவாழ் மக்கள் போல் இருக்கு நான் ஏதாவது காட்டுவாசி எல்லாம் பாப்போமா என்னன்னு தெரியல இருந்தாங்கன்னா காட்டுறேன் பாக்குறவங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க என்னடா ஏதோ கிராமம் மாதிரி தான் இருக்கு ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா இந்த சைடும் நிறைய காட்டுவாசிங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்தா அவங்களையும் போய் பார்க்கலாம் பார்த்தா அவங்ககிட்டயும் போய் பேசிட்டு வரலாம் நம்ம ஒரு கான்வர்சேஷனை போட்டுட்டு வருவோம் இந்த இடத்த பாருங்க அதே கும்கி படம் தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது இந்த கும்கி படத்துல அந்த யானை வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுட்டு போயிடும் எம்டன் புயல்லே இந்த மரம் வந்து அசையாமல் நின்றுச்சான்னு சொல்லுவான் அந்த போலீஸ்காரன் இப்போ வந்து ஒரு மரம் நின்றுட்டு இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு குழி வந்து இருக்கு இங்கே எந்த யானை வந்துட்டு போச்சுன்னு தான் தெரியல இங்கிட்டு வந்து பாருங்க இந்த மலையை பாருங்க இங்கே வந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷன் வந்து சிக்கிச்சு உங்ககிட்ட காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்கு அதே மேலே பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்குது அந்த மலையை பாருங்க இது என்ன மலைன்னு தெரில ஆனால் அந்த மலை மேலே இந்த இடத்துல நான் கரெக்டாக ஜூம் பண்ணி காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் ஒன்று போகுது அந்த ரூட்டு வால்பாறை மலையா இல்லை கொடைக்கானல் மலையான்னு தெரில என்ன மலையா ஆ ஒருவேளை கொடைக்கானல் மலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே வந்து ரூட்டு போகுது ஆனால் எங்கே போகுதுன்னு தான் சொல்லிட்டு தெரில ஆனால் இங்கே பாருங்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க நம்மளை மாதிரி நார்மல் ஆட்கள் தான் அந்த காட்டுவாசிங்கெல்லாம் கிடையாது அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சத்தம் கேட்குது இப்போ தண்ணி விழுகிற சத்தம் உங்களுக்கு இப்போது அந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கும் போதே சத்தம் கேட்டுட்ருக்கோம் அது வந்து அங்கெங்கேயோ தண்ணி விழுந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன இடம்னு போய் பார்க்கலாம் ஏதாவது டேம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் ஒரு குழியில் போடலாம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் இங்கேருந்து பாருங்களேன் ஏதோ இந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய குழி மாதிரி இருக்குது அந்த குழிக்கு அடியில் வந்து தென்னை மரம்லாம் இருக்குது பார்க்குறக்கே பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பயமாக இருக்குது இங்கேருந்து விழுந்தால் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள் மண்டை கிண்டையெல்லாம் வெடிச்சு போயிடும் அந்த குழிக்கீழ யாராவது சூசைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிட்டலாம் வந்துடாதீங்க எனக்கு தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே பயங்கரமான பாறை அந்த பாறை கீழே அப்படியே ஏதோ குழி மாதிரி தோண்டி தென்னை மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு டேம் மாதிரி இருக்குது சத்தம் பயங்கரமாக கேட்குது இங்கே ஒரு கோயில் பயங்கரமான ஒரு லொக்கேஷன் இந்த இடத்துல ஒரு வீடை கட்டி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்னங்க வேணும் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து நம்ம மேலே நின்றுட்டு இருந்தோம் அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு அந்த கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு இடம் இருக்குது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது இந்த இடத்த பாருங்கள் வாட்டர் நான் அமேசிங்காக இருக்குது பாருங்கள் உள்ளே போய் நான் இன்னும் காட்டுறேன் ஜம்முன்னு இருக்குது எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியல எங்கேயோ மேலேருந்து வந்துட்டுருக்கு இந்த தண்ணி அப்படியே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக உள்ளே போய் அந்த தென்னை மரத்துக்கெலாம் அப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ளே போகலாமா என்னன்னு சொல்லிட்டு தெரில நம்ம ப்ரோ அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டாரு பேண்ட்டை கூட மேலே தூக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு ப்ரோ என்ன ப்ரோ எங்கே போகிறீங்க சரி மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டாரு நம்மளும் அப்படியே போவோம் வாங்க அம்மா அவரை மாதிரிலாம் இல்லை பேண்ட்டெல்லாம் தூக்கி விட்டுப்போம் யா ப்ரோ யா ப்ரோ இங்கே பாருங்க இந்த பாசம்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு இது பாசமா இல்லை என்னன்னு தெரில நான் வந்து யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் கைஸ் என்னன்னு பார்த்தீங்கயோ கால் ஏய் என்ன கால் உள்ளே போகுது ஆ ஆனில் தான் இருக்குது ப்ரோ இங்கே பாருங்க ஜம்முன் இருக்கு இந்த இடமே கோயிலா காய்ஸ் அங்கே ஒரு கோயில் இருக்காமா இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த சத்தத்தை கேளுங்க அப்படியே பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு இந்த இடத்துலையும் பயங்கரமாக இருக்குது அது என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருக்க மீன் வந்து நம்ம காலை கடிச்சு அந்த அழுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி விடுமாமா அப்படி சுத்தம் பண்ணி விடுச்சுன்னா காலில் இருக்க அழுக்கெலாம் போயிருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு இந்த ஊருக்காருன்னு தான் நினைக்கிறேன் இவ தண்ணி பிடிக்க வந்திருப்பார் போல் இருக்கு இந்த ரிவரை பாருங்க ஓ மேல அங்க டேம் மாதிரி இருக்கு அந்த இது மாதிரி கட்டி இருக்கல ஆமாமா உள்ள போய் பார்த்தா அது என்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா சரி சரி சுரங்கம் ஓ சுரங்கம் மேல இருக்குதா சுரங்கமா அது எப்படி இருக்குங்க
இங்கே பாருங்க படிக்கட்டு மாதிரி இருக்கு. இந்த படிக்கட்டு மேலே அப்படியே ஒரு கோயில் மாதிரி ஒரு சின்ன கல்லெல்லாம் வச்சு இங்கே கும்பிடுவாங்க போல் இருக்கு. ஒரு சாமி இருக்குது. என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் பக்கத்தில் லக்ஷ்மியோ சரஸ்வதியோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்காங்க. ஓ மீனாட்சி அம்மன், சாரி. ஒரு பெல்லு மாதிரி இருக்கு, பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் பாருங்க. இந்த படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மரத்தையெல்லாம் பார்க்கும்போது இந்த பழைய அம்மன் படம் வரும் இல்லையா, சண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாறையெல்லாம் வந்து சும்மா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கானே தெரியல. விழுந்தா பாருங்க, இவர் இங்கே தான் கழுவிட்டு இருக்காரு. விழுந்தா ஒரு மண்டையில் தான் ஒழுகும். அப்புறம் இந்த தாத்தா வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, கைஸ் இந்த வழியாக போகிறதுனாலும் போகலாம், நம்ம மேலே ஏறி போகிறதா, இல்லைன்னா அங்கே நம்ம வந்தோம் இல்லையா அந்த மெயின் ரோட் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சுரங்கம் மாதிரி இருக்காமா, அந்த சுரங்கத்துக்குள்ளேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்குமாமா, அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம், முடிஞ்சால் பார்க்கலாம். வாங்க இதை பாருங்கள் எப்படி தண்ணி வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த சுரங்கத்து வழியாக அந்த கேப் வழியாக தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இது கால்வூர் வாய்க்கால். திருமதி மலைக்கு இது இந்த தண்ணி போகும். இந்த பாறையிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ளே பாம்பு இருந்தால் கூட உள்ளே தெரியும், ஒன்றும் தெரியாது. தண்ணி அப்படியே பாருங்க ஐஸ். சாரிங்க இதுக்கு மேல உள்ள போக முடியாது, இதெல்லாம் ரொம்ப இடையில பாறை பாறையா இருக்கனால உள்ள போக முடியல. வாங்க மேலே போய் பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துச்சு, நம்ம அந்த அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து ஒரு சுரங்கம் மாதிரி இருக்காமா, அந்த சுரங்கத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி எனக்கும் தோணுது, நம்ம ப்ரோக்கும் தோணுது. அதனால் வந்து கண்டிப்பாக போய் அந்த இடத்த பார்த்தலாம் சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் வந்து எனக்கு இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாகவே போட்டிருக்காங்க. அந்த ரோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹில்ஸு மலையெல்லாம் அப்படியே பாருங்களேன், சைடில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மலை மேலேயே அப்படியே வந்து அந்த தென்னந்தோப்பெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது ரொம்ப அதிகமாக. இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுறது வந்து கிரியேட் இருக்க இடம்லாம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. பாருங்க மலையை பாருங்க, ஹீல்ஸுங்க அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெண்டாவது நம்ம கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நான் காட்டுறேன் பாரு. இந்த வழியாக தான் திருமூர்த்தி மலைக்கு தண்ணி வருது. ஆ இந்த வழியாக தான் திருமூர்த்தி மலை ஸோ அப்படின்னு ஒன்று சொல்லி உடுமலையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ல வந்து ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து இந்த ஊர்லேருந்து தான் தண்ணி வருதுன்னு சொல்லி அங்கே ஒரு தாத்தா வந்து சொன்னார். ஊரில் இருக்க தாத்தா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த மலை மேலே வந்து குருவிலாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் ஹீலிங் ஆயிஸ் அப்படியே வந்து கண்ணுக்கு பயங்கர குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இடத்தையெல்லாம் பார்க்கும்போது இதை ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரியல, ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து இருக்குது இந்த இடம். நான் எதுவும் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே இந்த இடம் வந்து ஒரு சோல் ஃபீலிங்காக இருக்குது. பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள், இது எல்லாமே பாறை தான் ஆக்சுவலாக. ஓகேவா, நான் வந்து எதுவும் ரோட்டில் போயிட்டுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்.
அந்த ஹில் ஸ்டேஷன் பாறைக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு ரோடு இருக்குது. அது சுற்றியும் பாறை தான். இந்த இடம் வந்து இந்த ஹில்ஸ் மாதிரி ஏறுங்குது, திடீர்னு இறங்குது, அந்த இறக்கம் ஏற்றம் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல மேடு பள்ளமாக தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேயும் வந்து நிறைய வீடெல்லாம் இருக்குது. அந்த வீடெல்லாம் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இவங்க வந்து இந்த குடிசை வாழ் மக்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. கவர்மெண்ட்டில் சொல்லி இந்த மாதிரி வந்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அந்த அந்த இடத்த பாருங்கள், அது என்ன மலைன்னு வந்து சொல்லிட்டு தெரில. ஆனால் அந்த ஸ்லாண்டிங்கான மலையை வந்து பாருங்கள். அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோமோ அந்த மலைக்கு திடீர்னு உருண்டு வந்தால் என்ன, யோசிச்சு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த கிளவுட்ஸ்லாம் ஃபில் ஆகி அந்த மலை மேலே தென்னை மரத்தோட நைட்டுக்கு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த மலை ரொம்ப நைட்டாக தான் இருக்குது. பார்த்துக்கோ இங்கிட்டு பாருங்கள், சுற்றி பார்த்தா மலை தான், தென்னந்தோப்பு தான். அதுக்கு நடுவில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும், அதே ஃபீல் தான் மறுபடியும். அதானே இது பாருங்கள், இவ்வளோ நேரம் வந்து ஒரு மண் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்த ஒரு ஃப்ரெண்டுனால பயங்கரமான கோவக்கார ஃப்ரெண்டு கூட வந்துட்டோம். இது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரவுஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா தலிக்கு வந்து அந்த சைடு நாங்கள் இப்போது ஒரு சைட்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி காட்டிகிட்டே வந்தேன் இல்லையா, அந்த வழியாக வந்த ரூட்லேயே போனோம்னா கொஞ்சம் பக்கம் இப்போ ஒரு சேவல் ஒன்று ஓடிட்டுருக்கு. சேவலையும் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறேன். ஆ, என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த வழியாக போனால் வந்து தலி வந்து நமக்கு ரொம்ப பக்கம். ஆனால் இவர் பேச்சை கேட்டு மறுபடியும் இந்த மண் ரோட்லேயே வந்துட்டுருக்கோம். என் வண்டி வேறு ரொம்ப தாங்காது. இந்த கல் முன்னெல்லாம் ஏறுச்சுன்னா தீக்கிற பஞ்சர் ஆகி தொலைஞ்சிரும். வேறு எதுவும் போகிறாரு, பார்ப்போம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் பாருங்க. ஒரு வெறியோடையே வண்டி ஓடிட்டுருக்கு. இது ஷார்ட்கட் ப்ரோ. இவர் சோலார் பேனல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் வரும்போது இதெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. உண்மையாகவே இந்த வழி முள்ளுப்பட்டி தான். ஆ, இதே இடம் தான். ஃபைனலி இங்கே இந்த இடத்துல தான் நாங்கள் போகும்போது ஒரு அட்ரஸ் கேட்டோம். அந்த பர்சனல் விஷயத்துக்காக வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே தான் கேட்டோம். கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோம். கடைசியில் ப்ரோ ஆன் ஃபயர், நம்மளை கரெக்டான இடத்துக்கு தான் ஸ்டேட்டில் தான் கூட்டிகிட்டு வந்துருக்கு. அப்படி ப்ரோக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டும் போது ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா ஸ்பீட் பிரேக்கரை ஸ்லோ பண்ண மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொல்லாதவன் தனுசு மாதிரி பாருங்கள். போகும்போதே பாருங்கள், பொல்லாதவன் தனுசுன்னு சொன்னோடனே வேகமாக முறுக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கார். இப்போ அவரை கலாச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரித்தோம்னா பெரிய ஜோக்குன்னு நினச்சிருவான்ட்டு கண்ட்ரோல்டாக வந்துட்டுருக்காரு. ஃபைனலி வி ஃபைண்ட் த ரோட் வேர் ஃபீ சி இதுதான். நான் இங்கிலீஷே பேசுறதில்ல. எங்கேருந்து வந்தோமோ அந்த ரோடை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத சொன்னேன்.
நீ வண்டி உள்ள ஓடு. அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டு இருந்தோம், அந்த மலையை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஏன் ப்ரோ அதான சொல்றீங்க? ஆமா அதான். தென்னை மரமே தென்னை மரமே. ஓ மாடை பாருங்க, எங்க பார்த்தாலும் மாடா தான் இருக்கு. எனக்கு ஏதோ இந்த மாட்டான் படம் பாக்குற மாதிரி இருக்கு. சுற்றி சுற்றி மாடாக இருக்குது, அதே கலரில் வேறு இருக்குது. எல்லாம் மாடு இருக்கா? மாடெலாம் ஹைப்ரிட் மாடு தான். தம்பி ஒழுங்காக ஓடு. ஏன் இப்படி பண்ணுறது இல்லை? வழக்கமாக கொஞ்சம் நார்மலாக தான் பிக்கப் பண்ணுவோம். வீடியோ எடுத்து பிக்கப் பண்ணி ஓவராக பண்ணுவோம். ஓகே காய்ஸ், போகிற வழியெல்லாம் ஏதாவது வித்தியாசமாக இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை இருக்குது. இப்பொழுது உங்கள் தினமணி சமையல் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அந்த டேம் உடையிற கட்டத்தில் வந்து அந்த டேம் திறந்து விட்டாங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து இந்த சைடு வந்துடும்ன்ற மாதிரி. உடையிற நிலைமையில் இருந்ததுன்னா இந்த சைடு தண்ணியை திறந்து விடுவாங்க, இல்லைன்னா அதே தான் நானும் சொன்னேன். காய்ஸ் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கேரளாக்குள்ளே வந்துட்டோன்ற மாதிரி தோணுது. எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்கு மரமாம். இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, நான் ஏதோ ஒரு சயின்ஸ் புக்கில் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் சார் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பாக்கு மரம் வித்தியாச வித்தியாசமாக ஒரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. பெரிய விவசாயியோட மகன் நினைக்கிறேன். சரி வாங்க, போகிறவரில் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுறவங்க, அந்த தினக்கூலிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தை தாண்டியும் ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் வச்சு இரும்பு கோட்டிங் மாதிரி போட்டு கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ளே ஒரு மரம் இருக்குது, அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாணி காயின்ற மாதிரி நம்ம ப்ரோ சொல்கிறாரு. எனக்கு அதை பற்றிலாம் இந்த மரம் செடி கொடியை பற்றிலாம் உங்க வரீங்க. இதை பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு பயங்கரமான கல்ச்சுரல் திங் ஒன்று வந்துருச்சு. இந்த குடிசையிலேயே வந்து ஸ்டிக்கு மாதிரி வச்சு பயங்கரமான வீடு கட்டியிருக்காங்க. மூங்கில் மரத்தில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு சொர்க்கம் வந்து லைஃப்பில் நமக்கு இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் இவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணவங்க. ஒரு
ஃப்ரீயாக பார்த்து அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அது என்ன மரம்னே சொல்லிட்டு எனக்கும் தெரில, ப்ரோக்கும் வந்து தெரியல. இந்த ட்ரீ வந்து யாருக்காவது இது என்ன ட்ரீ அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரீயை பற்றி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஒரு பூ மாதிரி வந்து வந்திருக்கு, வெள்ளை கலரில் வந்து ஒரு பூ மாதிரி வந்திருக்கு. எங்கே சொல்கிறீங்க ப்ரோ, எங்கே பூ வந்திருக்குண்ணா? இந்த அந்த இடத்துல வந்து அங்கே பாருங்கள், இதுவும் இந்த வாழைப்பூ மாதிரி ஒரு பூ வந்து வந்திருக்கு மஞ்சள் கலரில். இது என்ன மரம்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க நல்லா மரத்தை. அதிசய பொருள் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, நான் தென்னை மரமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். ஆனால் குச்சியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லி ஒல்லியாக இருந்துச்சு. சரி, ஏதோ மூங்கில் மரமோன்னு நினச்சிட்டே அப்படியே மேலே பார்த்தா இது வந்து பாக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த அதோடய ஃப்ளஷ் மாதிரி வந்து தெரியுது பாருங்கள், பாக்கு மரமாமா, பயங்கரமாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் இருக்கும் போட்டிருக்கு பாக்கு மரம். சைடில் தென்னை மரம்லாம் அப்படியே ஸ்லாண்டிங்காக வருது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த வியூவை வந்து பாருங்கள், ஒரு மாதிரி பயங்கரமாக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்குது, நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துக்கும் இந்த இங்கே அந்த ஏதோ கோழி மாதிரி நடந்து போகுது பாருங்களேன், அதுக்கும் ஒரு பயங்கரமான வியூவாக இருக்குது. வேறு லெவல் தான் சொல்லணும். ஹலோ சொல்லுங்கண்ணா. நான் அந்த ரெசிப்ட் என்ன ஃபாரஸ்ட் ஏரியாவாம்மா. இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிகள்லாம் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பயங்கரமான கைடாக இருக்காரு தான் சொல்லியா. நைட் டைம்லாம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வரணும்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எதுக்காக நடுறது சொல்லுங்க ப்ரோ, யாரும் நைட் டைம்லாம் வரமாட்டாங்க பேச்சு கேட்டுவோம். நைட் டைம் இந்த இடத்துல வழியாக காட்டு பண்ணிக்கலாம் வரும். காட்டு பண்ணி வருமா அப்படிங்கிட்டு நம்ம வந்து இதாக இவரை பாருங்கள், இவர் தான் சொல்கிறாரு. ஓகே இப்போ நம்ம இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் வர வழியில், இந்த செடி கொடி மரம் பாக்கு மரம் பனை மரம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த அருவி மாதிரி ஒன்றை பார்த்தோம். அந்த சுரங்கத்துக்கு போகலான் தான் நினச்சோம். ஆனால் இப்போ வர்ற வழியில் வந்து எங்களுக்கு ரூட்டு தெரியல, கன்ஃபியூஸ்டாகி வேறு எங்கேயும் போயிடக்கூடாது இல்லையா. வந்த வழியில் அங்கிட்டு யாரும் மனிதர்கள் நடமாட்டமும் அதிகமாக இல்லைங்கிறனால அந்த சைடு வந்து நாங்கள் போகல, அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணல. ஆனால் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த இடம் வந்து பிடிச்சவங்கலாம் யாரெல்லாம் இருக்கீங்க, நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேச்சர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக்கை பண்ணிடுங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கா என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய் பாய் வித் நியூயார்க் அண்ட் ப்ரோ, ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ. ஷேர் பண்ண சொன்னார், ஷேர் பண்ணிடுங்க.